மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல்குடி கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் ஒன்று இயங்கி வருகிறது. 30 படுக்கை வசதிகள் இல்லாத ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை தளம் உயர்த்துவது என்பது அரசின் கொள்கை முடிவாகும். விராலிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் நீர்ப்பழனி கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கை வசதிகளுடன் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு அனைத்து வசதிகளுடன் செயல்பட்டு வருவதால் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கல்குடி கிராமத்தில் துணை சுகாதார நிலையத்தை 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கல்குடி ஊராட்சி என்பது பெரிய ஊராட்சி, சிறந்த ஊராட்சி. வரும் காலத்தில் அப்பகுதி மக்களுடைய மருத்துவ தேவையை கருத்தரை கொண்டு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, பொதுவாக இந்த 30 படுக்கைகள் கொண்ட 24 மணி நேர சேவையை உறுதிப்படுத்தக்கூடிய திட்டம் என்பது சிறந்த திட்டம். அதை 385 ஒன்றியங்களுக்கும் விரிவுபடுத்தாகிவிட்டது. வரும் காலத்தில் ஒரு ஒன்றியத்திற்கு ஒன்று என்று இருப்ப அந்த இலக்கை எழுதிவிட்டதால், இரண்டாவதாக ஒரு ஒன்றியத்துக்கு இரண்டாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கையில் கொண்ட மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக உயர்த்தும் திட்டத்தை அரசு கருத்தில் கொள்ளுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 73 கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும், 3 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும், 242 கிராமப்புற துணை சுகாதார நிலையங்களும், 15 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்களும் செயல்பட்டு வருகிறது. மன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிற அந்த கல்குடி கிராமமானது 1215 என்கின்ற அளவில் மக்கள் தொகை கொண்ட கிராமமாக இருக்கிறது. கல்குடி கிராமத்திலிருந்து ஏற்கனவே 5 கிலோமீட்டர் தொலைவில் ராசநாயக்கன்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையமும், 7 கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலை அரசு பொது மருத்துவமனையும் இயங்கி வருகிறது. எனவே போதுமான மருத்துவ கட்டமைப்பு என்பது ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிறது என்பதை தெரிவித்து, எதிர்காலத்தில் அவர் சொல்லியிருப்பதைப் போல ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு தரம் உயர்த்துகிற அந்த பணி நடைபெறுகிற போது அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவான கேள்வி, அதாவது அரசு மருத்துவ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 மருத்துவர்கள் இருப்பார்கள், மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 மருத்துவர்கள் இருந்து 24 மணி நேரம் சேவை செய்வார்கள். இந்த திட்டத்தை தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக நம்ம ஒரு ஒன்றியத்திற்கு ஒன்று என்ற இலக்கை நிர்ணயித்து விட்டோம். அதனால அடுத்து வரும் காலத்தில் ஒரு ஒன்றியத்தில் இரண்டாவதாக ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்ம உருவாக்குகின்ற அந்த திட்டத்தை அரசு செயல்படுத்துமா, அதற்கான செயற்குறிப்பு இருக்கிறதா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரவிடத்தில் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் தமிழகத்தை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்படுகிற பணி என்பது 4 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்னால் 4 ஆண்டுகளில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமும் கூட தரம் உயர்த்தப்படவில்லை என்றாலும், அவர் முன்னாள் அமைச்சர், 4 ஆண்டுகள் வரை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் அவருடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்தில் வந்திருக்கிறது. நிச்சயம் எதிர்காலத்தில் ஒரு ஒன்றியத்திற்கு 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.